வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராகேஷ், உளவியல் ஆலோசகர் பேசுகிறேன். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. நம்ம சுற்றி நிறைய சாதனை பெண்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு பெண்களையும் பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு க்ஷணமும் அவங்க பலவிதமான போராட்டங்களை கடந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. எவ்வளவு சாக்ரிஃபைசஸ், எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அக்செப்டன்ஸ், லவ், கம்பேஷன். இந்த தாய்மை உணர்வு இந்த பெண்களுக்கே உரிய ஒரு விஷயம். ஆண்களை விட பெண்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட பெண்கள் அவங்க பிறக்கிறதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க சாதனையாளர்களாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்களாகிய நம்மளுக்கு பலவிதமான ரோல்ஸை கொடுத்துருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் பெரிய இடங்களை கொடுத்துருக்காங்க. பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னொரு பிறப்பு இருந்தால் பெண்ணாக பிறக்கணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.